ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஃபிலிம். நீங்கள் எப்போ தான் நம்மளுடைய ஃபிலிமை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் தினம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ மாஸ்கிங் ப்ராண்ட்லேருந்து ஃபேஷியல் ஷீட் மாஸ்க். ஸோ இந்த ஃபிலிம் வந்து அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டேன்னு, கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமில் ரொம்ப பிஸியாக இருந்தனால என்னால் அந்த ஃபிலிம் வந்து அப்லோட் பண்ண முடியல. பட் நான் ஷூட் பண்ணி வச்சுட்டு என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு எனக்கு டைமும் இல்லை நேரமும் இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஷீட் மாஸ்க், ஃபைனல் அவ்வளோதான். இதோட ஷீட் மாஸ்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீட் மாஸ்க்கும் சரி, இதோட காலி. இனிமேல் நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபைனல் ஷீட் மாஸ்க் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்னடா வெல்கம் டு கிரேட் கிரியானந்தம் ஷோ போடலை நினைக்கிறீங்களா? மேஜிக் ஷோ இன்றைக்கி வந்து பண்ண முடியாது, ஏன்னா ஒன்றை வச்சுட்டு நம்ம என்ன மேஜிக் பண்ண முடியும்? ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஸோ அதனால் பண்ண முடியாது. ஸோ இருக்கிற ஒன்று தான், ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நமக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, மாஸ்கிங் ப்ராண்ட்லேருந்து ஃபேஷியல் ஷீட் மாஸ்க்லேருந்து சாஃப்ரான் அண்ட் சாண்டல்வுட். ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷியல் ஷீட் மாஸ்காக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது, இதோட ஸ்மெல் எப்படி இருக்குது, இதோட என்னோடய ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப இது எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றியான ரிவ்யூ கொடுக்குறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் என்னடா இப்படியே நிற்கிறேன்னு பார்க்காதீங்க, அது வந்து தம்ப்னெயிலுக்கு போஸ் கொடுத்துட்ருந்தேன். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதை தான் நான் மெயினாக வந்து நமக்கு ஸ்மெல் பிடிக்குதா என்னன்னு பார்க்கணும். ரொம்ப பெருசாக ஒரு ஸ்மெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்போதும் ஒரு ஸ்மெல், இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஷியல் ஷீட் மாஸ்கில் இருக்க பார்த்தீங்களா அந்த ஸ்மெல்லு, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. மற்றபடி எனக்கு பெருசாக இருக்குது எதுவும் இதில் வந்து சாண்டில்வுட் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு 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 5% தான் அந்த சாண்டில்வுட்டோட அந்த ஸ்மெல் வந்து இருக்குது. மற்றபடி பெருசாக மெஜாரிட்டியாக அந்த சாஃப்ரான் அண்ட் சாண்டில்வுட் இதோட ஃப்ளேவர் இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக அந்தளவுக்கு வந்து தெரியலை. இது வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் இருக்குது இதில் உங்களுக்கு வந்து, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல்வுட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா சாஃப்ரம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சீரம் மாதிரி அந்த ஃபேஷியல் ஷீட் மாஸ்கில் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 கிராம்க்கான ஒரு சீரம்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் ஸ்கின் டைப். நீங்கள் எந்த ஸ்கின் டைப் ஆட்களாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஃபேஷியல் ஷீட் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் ஃபேஷியல் ஷீட் மாஸ்க் தான். ஸோ தாராளமாக இங்கே டெய்லியும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, ஃபேஷியல் ஷீட் மாஸ்க்கை எடுத்து என்னுடைய ஃபேஸில் வந்து அழகாக வந்து அப்படியே உட்கார வச்சிட்டேன். ஸோ உட்கார வச்சுட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பியர்டில் வந்து ரொம்ப ஸ்டிக் ஆகாது, என் ஹேர் அப்படி இருக்குது அப்படின்றனால அதில் வந்து உட்காராது. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஷியல் ஷீட் மாஸ்க்கை எக்ஸசிவாக இருக்கக்கூடிய அந்த பியர்ட்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஷீட் மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து தூக்கி போட்டுருவேன். நீங்கள் நினைக்கிறீங்களா அதை தூக்கி போட்டுருவேன், பட் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் எங்கே யூஸ் பண்ணுவேன் நீங்கள் ஃபிலிமில் பாருங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதோடது தான் ஃபைனல் வீடியோ, ஃபைனல் ஃபில்ம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷீட் மாஸ்க் பற்றி தலை வச்சு பழக்கம் வேணாம், போதும். அதுக்கப்புறம் நியூ கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். புதுசு புதுசாக ஏதாவது பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பற்றி, எப்படி ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ நான் கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணுவேன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே. நான் பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ரிப்ளை கொடுப்பேன். ஸோ அந்த ஷீட் மாஸ்கில் கட் பண்ணேன் பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நெக்கில் வந்து அப்படியே ஒட்டிட்டேன். பட் அந்த என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெக்லேருந்து ரொம்ப கண்டு கண்டு கீழே விழுது. அது ரொம்ப எனக்கு இருந்த எல்லா ஷீட் மாஸ்க்லேயும் அது ஒரு மைனஸ் எனக்கு, அந்தளவுக்கு ஸ்டிக் ஆக மாட்டேது. ஏன்னா அந்தளவுக்கு சீரம்ஸ் வந்து அவங்க நிறையா கொடுத்துருக்கனால அதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக போய் அப்படியே டைட்டாக உட்கார மாட்டேங்குது, கலண்டு கலண்டு விழுகுது. ஸோ அதுதான் பிரச்சனை. நான் உளறிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க. நான் வந்து பின்னாடி சாங் ஓடிட்டுருக்கோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபோன் கால் இல்லை ஏர்பாட்ஸ் இல்லை காதில். ஸோ அதனால் நான் கண்டிப்பாக ஃபோன் காட்சி அது வந்து சாங்ஸ் தான் ஓடிட்டு இருந்திருக்கோம் பின்னாடி, ப்ளூடூத்தில் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதை தான் நான் வந்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இங்கே பாருங்களேன், அந்த நெக்லெலாம் கலண்டு கலண்டு விழுந்துச்சு. நோஸில் ஒட்டணும்னு பார்த்தா அது உள்ளற போயிடுச்சு, திரும்ப கழட்டி உள்ளே எடுக்க முடியாதுன்றதுனால அப்படியே நான் வந்து வச்சுட்டேன். ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன் அந்த ஷீட் மாஸ்க்லாம் எனக்கு இந்த ஷீட் மாஸ்க் வந்து ஃபேவரேட்டான ஒரு ஷீட் மாஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லாவெண்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலிண்டுலாவா, அதோட நேம் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, பட் அது எங்கன்னு தெரில, நான் மிஸ் பண்ணிட்டேன் அதோடய பேப்பர் வந்து.
எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, பட் எல்லா ஸ்மெல்லுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி ஸ்மெல் பண்ண ஒரு ஸ்மெல்லாக இருந்துச்சு. பட் இந்த லாவெண்டரும் நான் ஸ்மெல் பண்ணியிருக்கேன், பட் இதில் நான் ஸ்மெல் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த லாவெண்டர் இருக்கக்கூடிய அந்த ஷீட் மாஸ்க் தான் எனக்கு என்னோடய அப்சல்யூட்லி ஃபேவரேட்டாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஷீட் மாஸ்க்கு வந்து வருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, குரூவல்டி ஃப்ரீ, ஆல்கஹால் ஃப்ரீ, ஸோ இது எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த ஷீட் மாஸ்க் வந்து பை பண்ணிக்கலாம். நான் சும்மா கேமராவில் வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருந்தேன். ஸோ கவுண்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் மாஸ்க் வந்து அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்கா. நானே வெயிட் பண்ணி பார்க்க ரொம்ப நாளாச்சு. ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஷீட் மாஸ்கில் வந்து சீரம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் நான் வேஸ்ட்டு பண்ணாமல் என்னோடய ஸ்கின்ல வந்து பிழிஞ்சு விட்டுட்டு ஸோ அதை எல்லாமே அப்படியே ஃபுல்லாக ரப் பண்ணிக்கிறேன். ஸோ ரப் பண்ணுறப்ப என்னோடய ஸ்கின்ல வந்து இன்னும் டீப்பாக இறங்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ என்னோடய ஹேண்ட்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் என்னோடய லெக்ஸ்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரான ஒரு லுக், மாய்ஸ்சரைசர் எஃபெக்டை வந்து நல்லா லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் எனக்கு சீரம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த ஒரு வேரியண்ட்டாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் எனக்கு வந்து சீரம்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லேயே. ஏன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்கட்டும் அண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை சீக்கிரமே எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சீரம்ஸ் மட்டும்தான். ஸ்கின் கேர்லே அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நம்புறது நான் அது மட்டும்தான். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து பை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபேவரேட்டான ஒரு ஷீட் மாஸ்க் எதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் உங்களுடைய. பரவாயில்லையே, நம்மளுக்கு பிடிச்சது இவங்களுக்கும் பிடிச்சிருக்கா இல்லை இவங்களுக்கு வேறு ஷீட் மாஸ்க் பிடிச்சிருக்கா, நீங்கள் வாங்கி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை பண்ணிங்களா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட அவ்வளோதான். ஃபில்ம் இனிமேல் நான் வந்து கேமரா பார்த்தே பேசாமல் இங்கிட்டு பார்த்தே என்னோடய ஃபேஸ் பார்த்தே பேசிகிட்ருக்கேன், அதான் பார்த்து திட்டிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. இதோட நான் கிளம்புறேன். டில் தென் பை ஃப்ரம் தினு. பை பை.